திருவள்ளூர் மாவட்டத்தில் சமூக நல மற்றும் மகளிர் உரிமை துறையின் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் சார்பாக இன்று தேசிய ஊட்டச்சத்து மாத விழா நடைபெற்றது. இது தொடர்பாக ஊட்டச்சத்து விழிப்புணர்வு உறுதிமொழி, கையெழுத்து இயக்கம், உணவு கண்காட்சி, ஊட்டச்சத்து குறித்த வண்ண கோலங்கள் ஆகியன இடம்பெற்றன. நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆல்பிஜான் வர்கீஸ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர், தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவை சிறப்பிக்கும் வகையில் இன்று ஆரோக்கிய வாழ்வை நோக்கி ஒருங்கிணைந்த பயணம் என்ற தலைப்பில் அங்கன்வாடி பணியாளர்கள், பல்வேறு துறை அலுவலர்கள் உறுதிமொழி ஏற்றனர் என்று கூறினார். ஊட்டச்சத்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் மக்களிடையே விநியோகிக்கப்பட்டன. நிகழ்ச்சியில் சிறுதானிய உணவுகள் மூலம் ஊட்டச்சத்துக்களை அதிகரிப்பது குறித்த கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. புரதச்சத்து குறைபாட்டினால் நோய் பாதித்த குழந்தைகள், எடை குறைவாக உள்ள குழந்தைகள், உயரம் குறைவாக உள்ள குழந்தைகள் ஆகியோர் குறித்த கணக்கெடுப்பும் விரிவான ஆய்வும் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இவருக்கு மேல் நியூட்ரிஷன் இருக்கக்கூடாது. இவருக்கு ஊட்டச்சத்து குறைவாக இருந்துச்சுன்னா அந்த அவரோட அந்த குழந்தையோட சப்சிக்வெண்ட் க்ரோத்தையும் இது பாதிக்கும்ன்றதுனால பிரெக்னன்ட் மதராக இருக்கும்போதும் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. ஆக மொத்தமாக 1000 டேஸ் கிரிட்டிக்கலி நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் ஊட்டச்சத்தை பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக்கலான 1000 நாள். அங்கன்வாடி பணியாளர்கள் நடனம் மூலம் கை கழுவும் முறையை எடுத்துரைத்தது உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. ஊட்டச்சத்து விழிப்புணர்வு வண்ணக்கோல போட்டிகளும் இடம்பெற்றன. பின்னர் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் அங்கன்வாடி பணியாளர்கள், மேற்பார்வையாளர்கள், குழந்தை வளர்ச்சி திட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டு பதாகைகள் ஏந்தியும் விழிப்புணர்வு வாசகங்களை முழங்கியும் சென்றனா.